Hi friends, welcome to our channel Traditional Art. நம்ம சேனல்ல வர वीडियोस மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து Subscribe பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்களா? வாங்க இன்னிக்கு அந்த வீடியோக்குல போலாம். இன்னைக்கு வந்து நம்ம பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போறோம். தம்ப்நெயில் பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். So friends, இந்த லீஃப் ஜூஸ தான் வந்து நான் 10 டேஸ்க்கு என் ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணேன். நான் ஒரு நாள் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த வீடியோல அட்டாச் பண்ணிருக்கேன். நான் கரெக்ட்டா வந்து 30th June வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து 1 ஜூலைக்கான பிக்சர். இது வந்து 2nd ஜூலை பிக்சர். ஸோ இதே மாதிரி நான் கண்டினியூஸாக 10 டேஸ் வந்து என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணேன். 10th டேவோட ரிசல்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன லீஃப்னு ஈகராக வெயிட் பண்ணியிருப்பீங்கல்ல, இதுதான் வந்து அந்த லீஃப். பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இது வந்து அவரை இலையோட லீஃப் தாங்க. இந்த அவரை இலையோட லீஃபை தான் வந்து இதோட ஜூஸை தான் நான் என் ஃபேஸ்க்கு வந்து 10 டேஸ்க்கு அப்ளை பண்ணேன். இதை வந்து சித்தா ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கூட இந்த லீஃபை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸ்கின்க்கு வந்து அவ்வளோ நல்லது இந்த லீஃபோட ஜூஸு. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத வந்து நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் ஒரு விஷயத்த கிளியராக சொல்லணும், எந்த ஒரு நேச்சுரல் ரெமிடிஸுமே வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். நீங்கள் வந்து 2 நாள் யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரிசல்ட்டே வரல அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நல்லா கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ லாங்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேஸில் வந்து ரிசல்ட் வந்து தெரியும், உங்களாலே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ வந்து லாங் டேர்ம் யூஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டே உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் வரல அப்படின்லாம் சொல்லாதீங்க. இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், 10 டேஸ்ன்னு இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சூப்பராக ஒர்க் ஆகுது, அதனால தான் உங்கள் கூட வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறேன். சித்தா அண்ட் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸில் கூட இந்த லீஃபை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்க்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கின் கேரில் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு சொல்லி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த அவரைக்காய் லீஃப் வந்து என்னென்னலாம் யூஸஸ்னால், பிம்பிள் மார்க்ஸ் இருக்குல்ல அந்த தழும்புலாம் அதெல்லாம் போகிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் இது மூலிமா உங்களுக்கு வந்து க்ளோயிங் ஸ்கின் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆக்னி ஸ்கேஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்கேஸெல்லாம் வந்து லைட்டன் பண்ணும். ஸோ நீங்கள் இதை வந்து டெய்லி அப்ளை பண்ணும்போது இந்த பிம்பிள்ஸ்னால வர அந்த மார்க்ஸ் பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த பிம்பிள் மார்க்ஸ் போகிறதுக்காகவும் ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கிறதுக்காகவும் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து 2 அவரைக்காய் லீஃப் வந்து போதும். பெருசாக இருந்தால் ஒன்று போதும், சின்னதாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இதிலிருந்து இப்போ வந்து நம்ம இந்த ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லீஃபோட ஜூஸை வந்து நீங்கள் பிம்பிள்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் கூட அப்ளை பண்ணலாம். நான் வந்து 2 சின்ஸில் மட்டும் அப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லை ஃபுல் ஃபேஸ்க்கும் வந்து டைம் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணுவேன். ஏன்னா வந்து ஸ்கின்ல வந்து கொஞ்சம் வந்து பிரைட்னஸ் கிடைக்கும். அதனால இந்த லீஃப்லேருந்து நீங்கள் ஜூஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு மூட்டை பூச்சி கொல்லும் நவீன மிஷின் இருந்தால் உங்கள் வீட்டில் அதை வச்சு அந்த உலக்கன்னு சொல்லுவாங்களா அதில் இடித்து ஜூஸ் எடுக்கலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து அதை பண்ண போகிறதில்ல. நான் வந்து பேசிக்கலாகவே கொஞ்சம் சோம்பேறிங்க, ஒரு சோம்பேறி தானே நிறையவே இருக்குது. ஸோ கிச்சன்லேருந்து அந்த குட்டி உரலை எடுத்து அதில் போட்டு இடித்து அதுலேருந்து சார் எடுத்து திருப்பி அதை வர கழுவி வர வைக்கணும், வைக்கலைன்னா அம்மாக்கிட்ட திட்டுலாம் வாங்கணும். ஸோ இதெல்லாம் யார் பண்ணுவா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் உள்ளங்கையிலேயே வந்து அந்த ஜூஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து இவ்வளோ தண்ணியெலாம் தேவைப்படாது, ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் வந்து எடுத்துக்கோங்க உங்கள் உள்ளங்கையில். எடுத்துட்டு இந்த லீஃபை வந்து என்ன பண்ணுங்கள், அந்த தண்ணியில் வந்து கொஞ்சம் டிப் பண்ணிக்கோங்க. லைட்டாக டிப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த உள்ளங்கையில் வச்சு அந்த இலையை வந்து நல்லா தேய் தேய் தேய்னு தேய்க்கணும். நல்லா சுற்றி 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 தேய்ச்சிங்கன்னா அதிலே வந்து தண்ணி வந்து வரும், அந்த ஜூஸ் வந்து வரும். நீங்களே பார்க்குறீங்களா கையில் அப்படியே க்ரீன் கலரில் ஜூஸ் வருது பாருங்கள். உங்களுக்கு வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு ட்ராப் வந்து தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு ப்ரெஷர் கொடுத்து கையிலேயே வந்து தேய்ச்சிங்கனாலுமே போதும், ஜூஸ் வந்து கிடச்சிடும் நம்மளுக்கு. அதை என்ன பண்ணுங்கள், இந்த பவுலில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அந்த லீஃபை வந்து தூக்கி போடாதீங்க, அதுதான் வந்து நம்ம காட்டனாக யூஸ் பண்ண போகிறோம் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணும்போது. இதே மாதிரி செகண்ட் லீஃபையும் தேய்ச்சி தேய்ச்சி நல்லா வந்து அதில் இருக்க ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. ஒரு 2-3 வாட்டி தண்ணி விட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நான் இந்த லீஃபோட ஜூஸ் வந்து என்னோடய டீனேஜ்லேருந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து நிறைய பிம்பிள்ஸ் வரும், இப்போ வரைக்கும் பிம்பிள்ஸ் இருக்குது. அந்த பிம்பிள்ஸ்னால வர மார்க்ஸ்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து முக்கியமான காரணம் வந்து இந்த ஜூஸ் தான். இல்லைன்னா இன்னத்துக்கு வந்து என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிம்பிள் மார்க்ஸாக தான் இருந்திருக்கும். ஸோ வந்து இது வந்து பிம்பிள்ஸ் மார்க்ஸை மட்டும் போக்காது, உங்களுக்கு வந்து ஸ்கின்னையும் வந்து அப்படியே லைட்டன் பண்ணும், ஒரு பிரைட் ஸ்கின் கிடைக்கும், ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். ப்ளஸ் இந்த ஆக்னி ஸ்கேஸ்லாம் இருக்குல்ல அதை வந்து லைட்டன் பண்ணும். நீங்கள் வந்து ஒரு 2 டேஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஒன்றுமே லைட் ஆகலை அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும்.
இதனால வந்து சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வருமானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் ரெமெடி. நம்ம அவரைக்காய் சாப்பிட்றோம்ல, அதோட இலையோட லீஃப் தான் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுல வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. நீங்க வந்து தாராளமா பயப்படாம வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு 2 days யூஸ் பண்ணும் போதே உங்களால வந்து அந்த டிஃபரன்ஸை வந்து ஃபீல் பண்ண முடியும். பாருங்க, அந்த ரெண்டு லீஃப்ல இருந்தும் நம்ம வந்து ஜூஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இப்போ இப்படிதான் இருக்கும். அந்த லீஃபை வந்து கசக்கின லீஃபை வந்து தூக்கி போடாதீங்க. அதை வச்சுதான் நம்ம ஃபேஸ்ல இப்போ அப்ளை பண்ண போறோம். ஏன்னா என்கிட்ட காட்டன் இல்லை, ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ற ப்ரஷ்ஷும் இல்லை. இப்போ வந்து இந்த லீஃப் ஜூஸை வந்து நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ண போறோம். அப்ளை பண்றதுக்கு வந்து அந்த லீஃபை கசக்கணும்ல, அந்த லீஃபை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பிளைன் வாட்டர்ல உங்க ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 15-20 minutes வந்து நல்லா காய வச்சுங்க. இது வந்து பிம்பிள்ஸ் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரு கிளியர் ஸ்கின் வேணும், இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இல்லாமல் ஒரு கிளியரான க்ளோயிங் ஸ்கின் வேணும்னா அவங்களும் வந்து யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் வர சான்சஸ் இல்லை. ஏன்னா நம்ம அவரைக்கையோட இலையை தான் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது ப்ராட் பீனோட லீஃபை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் டெய்லியும் யூஸ் பண்ணலாம், அப்படின்னா வீக்லி 2x வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஷூட்டை வந்து நான் 10th day தான் வந்து எடுத்தேன். ஸோ 10th day வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. அன்றைக்கி வந்து டேட் வந்து 9th July. நம்ம வந்து 30th June வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்ம ஃபேஸில். அன்றைக்கி வந்து 2-3 பிம்பிள்ஸ் வந்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு க்ளோ, ஒரு பிரைட்னஸ் கிடச்சிருக்கு. அந்த ஆக்னி ஸ்கார்ஸ்லாம் வந்து லைட்டன் ஆகிருக்கு பாருங்கள். வந்து 30th June வந்து ஸ்டார்ட் பண்ணுமா, 9th July வந்து முடித்தோம். அதுக்கான பிக்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து அட்டாச் பண்ணுற பாருங்கள், உங்களுக்கே வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் வந்து அவரைக்கொடி இல்லைன்னா கவலைப்பட வேணாம். மார்க்கெட்லேருந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரும்போது அவரைக்காய் வந்து முத்தந்தா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை வந்து காய வச்சிங்கன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த சீட் கிடைக்கும்ல, அதை வந்து நீங்கள் ஒரு பாட்டில் வந்து போட்டு புதைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 days வந்து முளைச்சி வந்துடும். அதில் வந்து நம்ம வெறும் இலைய தானே யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அந்த கொடி போச்சுன்னா 2-2 இலை டெய்லி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கார்டனிங்கில் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை நீங்கள் பிளான் பண்ணி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அவரைக்காவும் கிடைக்கும். ஸோ 2-in-1, அவரை இலைய ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவருக்கு சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும், க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் ஒன்று பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பிம்பிள்ஸ்னால வர ஸ்கேஸை வந்து இது வந்து நல்லா அவாய்ட் பண்ணும். யாரெல்லாம் சஃபர் பண்ணுறாங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.